வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மூலத்தின் வகைகள். ஸோ மூலம்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்போ முன்னால் சொன்ன வீடியோலே சொல்லியிருக்கோம். நார்மலாக இருக்க ஆசனா வகையில் இருக்கிற நார்மலாக இருக்கிற இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு இருக்கிறது தான் வந்து மூலம்னு சொல்கிறோம். இதில் என்ன வகைகள் இருக்குது? இதில் எல்லாருக்கும் தெரியும், உள் மூலம், வெளி மூலம். அதை ரொம்ப பார்த்தாவே எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம். மூலம் வந்து உள்ளே, அதாவது விரிஞ்ச இரத்த நாளங்கள் உள்ளே, இரத்த குழாய்கள் உள்ளே இருந்ததுன்னா உள் மூலம், அதுவே வெளியே வந்துருச்சுன்னா வெளி மூலம்னு சொல்கிறது. இது வந்து நம்ம நடைமுறையில் சொல்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்க வந்து அவங்க ஒரு எக்ஸாமின் பண்ணி, அதை மலக்குடலை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நாலு விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராக்டோஸ்கோப் அப்படிம்பாங்க, அந்த ப்ராக்டோஸ்கோப் வச்சு பார்க்கும் பொழுது, இப்போ ப்ராக்டோஸ்கோப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கிறது, அது நம்ம உள்ளே வச்சு பார்க்கும் பொழுது அந்த டியூப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 25% கீழே இருந்தது அப்படின்னா, அதாவது மறை அந்த விரிஞ்ச இரத்த நாளங்கள் இவ்வளோத்துக்கு தான் மறைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து Type 1 ஆர் Stage 1 சொல்லலாம். அதே இது ஒரு 50% வந்ததுன்னா அதை வந்து Stage 2 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே வர்றதை வந்து Stage 3 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் வெளியே வந்துருச்சு, அதை சொன்னால் ப்ரொலாப்ஸ்ட் ஆர் அது என்ன சொல்லுவோம்னா வெளி மூலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ரொலாப்ஸ் ஆர் வெளி மூலம், அதுமாரி இருந்தால் அந்த Stage 4 சொல்லுவோம். இது வந்து சம்டைம் வெளியே வந்து தானாக உள்ளே போயிடும், உள்ளே போகாமல் சிலருக்கு என்ன ஆனால் வெளியே நின்றுட்டு பயங்கர வலி அதுமாரிலாம் கொடுக்கும். அது வந்து நம்ம சொல்கிறது வந்து த்ராம்போஸ்ட் பைமாஸ் ஆர் இன்ஃபெக்டட் பைமாஸ், அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு இது. இதே இதில் இந்த Type 1 இருக்கலாம், இது Type 2 இருக்கலாம், Type 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், ப்ரொலாப்ஸ் இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். இதில் ப்ளீடிங் தனியாக, இப்போ Type 1 வித் ப்ளீடிங், அதாவது Stage 1 வித் ப்ளீடிங், Stage 2 வித் ப்ளீடிங், வித்வுட் ப்ளீடிங், அதாவது ரத்தம் கசியுது கசியலை அப்படிங்கிறத வச்சு நம்ம அப்படியும் பிரிக்கலாம். இது ஏன் இவ்வளோ பிரிக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று வந்து அந்த ஒரு நம்ம பைல்ஸோட ஆர் மூலத்தோட தன்மை, அதாவது சிவியரிட்டி, அதோட எவ்வளோ ரொம்ப வீரியமாக இருக்குது, சாதாரணமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாம். பட் அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு இதை வச்சு தான் வந்து ட்ரீட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ Stage 1 இருக்குது, பட் ஆனால் ப்ளீடிங்கில் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு சிம்டம் இருக்குன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டயட் பாட்டு, கொஞ்சம் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை மருந்துகள், இல்லை சாப்பாட்டின் விலையே வந்து மலச்சிக்கல் வராமல் பார்த்துட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே ஒரு Stage 2 ரெண்டாவது ஸ்டேஜாக இருக்குது, பட் இதில் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கும் பொழுது பெரிய ஆப்ரேஷன் அதுமாரிலாம் போகாமல் சாதாரணமாக என்ன பண்ணலான்னா ரப்பர் பேண்ட் போடுறது, ஹெமராய்ட் பேண்டிங் அப்படிம்பாங்க, ஒரு இரத்த குழாயின் மேலே ரப்பர் பேண்டை போடுறதுனால அந்த இரத்த கசிவோ அந்த இரத்த குழாய் வீங்கிறது அப்படியே அமைங்கி சுருங்கி நாளடைவில் அமைங்கி போயிடும். இதை மைண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த Stage 1 Stage 2 சொல்கிற மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதில் சில இன்ஜெக்ஷன் போடுறது, இப்போ ரத்த குழாய் வீங்கி ரத்தம் இருக்குது அதை வந்து தினமாக மாற்றுறது, ரத்தத்தை வந்து கல் மாதிரி ஆக்கிறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம், அது இதுவே பண்ணலாம். மூணாவது நாலாவது அப்படிலாம் போயிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஆப்ரேஷன், சாதாரணமாக நம்ம பண்ணுற பைல்ஸ் ஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, மூலத்துக்கு பண்ணுற ஆப்ரேஷன் அது கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்து ஸ்டேப்லர் ஹெமரெக்டமி ஆர் மினிமலி இன்வேசிவ் ஹெமரெக்டமி அப்படிமாங்க, அது மாதிரி அதாவது ரொம்ப ஸ்டேப்லர் என்ன சொல்கிறது கட்டி வச்சு கட் பண்ணாங்க. இந்த லேசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாரும் பண்ணுறது கிடையாது, அது ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் தான். நம்ம ஊரில் யாருமே வந்து மொதல் எடுத்தோன்னா டாக்டர் வர்றதே கிடையாது, எல்லாம் கடைசியில் தான் வருவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குறது 3வது இல்லை 4வது இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டடான மாதிரி ஒரு த்ராம்போஸ்பைனாஸ் அதுமாரி தான் வரும். அதுக்கு வந்து இப்போ ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்கிறது அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர் ஹெமரெக்டமி, அதாவது பைல்ஸை மட்டும் எடுக்கிறத விட இதோட ஐடியா என்னென்னா இந்த இரத்த நாளங்களை மட்டும் எடுக்கிறது இல்லை, அந்த இரத்த நாளங்கள்னால வர்ற பைல்ஸ் ஏரியா, அந்த இடத்துல தான் பைல்ஸ் வருங்கிறது, அந்த இடங்களையே எடுக்கிறது தான் அதோட ஒரு இது, புரியுங்களா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து பைல்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய நன்மை இல்லாட்டாலும், பட் டாக்டருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஒரு சரியான இதாக இருக்கும். வணக்கம்.